அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சீதாராமன். ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோட்டிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எந்த மாதிரி நவரத்தினங்கள் அணிந்தால் அது புத்திர பாக்கியத்தை தர ஏதுவாக இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக ஒரு விளக்கத்தையும் சொல்லிடுவோம். உதாரணத்திற்கு, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளானட்டை ஜோதிடத்தில் தகப்பன் காரகன் என்று கூறுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக குருவை புத்திர காரகன் என்று அழைக்கிறோம் இல்லையா? அப்போது எதற்காக இந்த குருவை புத்திர காரகனாகவும் சூரியனை தகப்பன் காரகனாகவும் வைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவியல் ரீதியான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படிங்கிற இந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர் வீச்சுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்ட்ரா ஃப்ளேம் வயலட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்கள். குரு அப்படிங்கக்கூடிய இந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய கதிர்களினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, அது மீத்தேன். அப்போது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் உருவாக வேண்டும்னா அதற்கு குருவினுடைய மீத்தேனும் சூரியனுடைய அல்ட்ரா ஃப்ளேம் வயலட்டும் இணையணும். அப்போ தான் அது புல்லாகட்டும், மனிதனாகட்டும், பறவையாகட்டும், மிருகமாகட்டும், ஏதுவாக இருந்தாலும் அந்த உயிர் கருத்தரிக்க வேணும்னா இந்த ரெண்டினுடைய கதிர்வீச்சு தன்மை அதன் மேல் படணும். அதனால் தான் நம்ம முன்னோர்களான சித்த புருஷர்களும் ரிஷிமார்களும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து இதை ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை தகப்பன்காரகனாகவும் குருவை புத்திரகாரகனாகவும் வைத்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அவர்கள் அனைத்தையும் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அறிவியலை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இரண்டு விஷயங்களை வலுப்படுத்துறதுக்காக நம்ம சூரியனிற்கு உண்டான மாணிக்கத்தையும் குருவிற்கு உண்டான புஷ்பராகத்தையும் இணைத்து ஒரே மோதிரமாக வலது கை ஆள்காட்டி விரலில் அணியும் போது அந்த சூரியனுடைய அல்ட்ரா ஃப்ளேம் வயலட்டும் குருவினுடைய மீத்தேனையும் ரிசீவ் பண்ணுறக்கு ஒரு ரிசீவராக அது செயல்பட்டு உங்களுடைய உடலில் அந்த தன்மையை மேம்படுத்தும். பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்தில் இரண்டு முறையாவது, குறைந்தது இரண்டு முறையாவது சூரியனுக்கு உண்டான கோதுமையையும் குருவிற்கு உண்டான தானியமான கருப்பு கொண்டை கடலையையும் உணவில் சேர்த்து வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அணுக்களானது உங்களுக்கு உங்கள் உடம்பில் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். இது பொது விதியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தால் தெளிவாக தெரிஞ்சிடும். ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த புத்திர தோஷம், புத்திர பாக்கிய தடை எதனால் வருகிறது அப்படின்னு முழுமையாக நம்ம கணிச்சு கொடுத்துட முடியும். ஆனால் பொதுவாக இந்த குருவிற்கு உண்டான புஷ்பராகத்தையும் சூரியனிற்கு உண்டான மாணிக்க கல்லையும் இணைந்து அணியும்போது அதிகபட்சம் புத்திர பாக்கிய தடை நீங்கி நல்ல முறையில் புத்திர அனுகிரகம் கிடைக்கிறத கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். முடிந்தவர்கள் முயற்சி செய்து பாருங்கள்.
இதில் இன்னும் தீவிரமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முழுமையான ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் அணிந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.